Hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு fish gravy எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வளர்ப்ப மீன் தான் எடுத்துக்கிறேன். இது வந்து குளத்துல வந்து பிடிச்சிருந்தாங்க. அப்ப வந்து ஃப்ரெஷா கிடைச்சது. சோ அப்படியே வந்து சமைச்சதுதான். சோ நார்மலா ஊர் சைடு தான் இதெல்லாம் கிடைக்கும். நம்ம வந்து கடல் மீன் அதிகமாக சாப்பிட்டுறோம். இந்த மாதிரி மீன் கிடைச்சதுனா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இது யார் சாப்பிட கூடாதுனா பால் கொடுக்கறவங்க சாப்பிடாதீங்க. பால் சுரக்காதுன்னு சொல்வாங்க. ஸோ இது இந்த மாதிரி தான் பாருங்கள். பண்டில் நிறைய மீன் வந்து இந்த மாதிரி பிடிச்சி சேல் பண்ணுவாங்க. ஸோ குஞ்சு மீனெல்லாம் பிடிச்சி குளத்தில் விட்டுருவாங்க. ஒரு 6 மாதம் கேப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அதிகமாக பிடிச்சி சேல் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த கொரோனா சிச்சுவேஷனில் வந்து நமக்கு கடல் மீன் அவ்வளோவா கிடைக்காதனால இந்த மீன் வந்து ஊரில் பிடித்தப்போ நான் வந்து சமைச்சேன். இதை வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த மீன் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கழுவும் போது ரொம்பவே வழுக்கிடும். நம்ம கடல் மீன் கழுவுற மாதிரி இருக்காது. ஸோ இதை வந்து கொஞ்சம் மணல் யூஸ் பண்ணி நீங்கள் கழுவிக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் தேவைன்னு. ஸோ பாருங்கள், நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக தான் வைக்கணும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 20 காய்ந்த மிளகாய் வந்து இதில் ஊற போட்டிருக்கிறேன் தண்ணியில். இதை ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 கைப்பிடி நிறைய கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்ல மிளகு எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். ஸோ நான் வந்து இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து காய்ந்த மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். ஸோ நல்ல மிளகு வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துட்டேன். ஏன்னா இது வீட்டில் காய்ச்ச நல்ல மிளகு. இது வந்து கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி வந்து பச்சையாக இந்த மாதிரி வீட்டில் காய்ச்சது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காய வச்சு எனக்கு வந்து இந்த 1 டின் அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி கொத்து கொத்தாக நமக்கு காய்க்கும். ஸோ இதை மாதிரி நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நம்ம உதிர்த்தாலே நமக்கு ஈஸியாக காஞ்சிருச்சுன்னா உதிர்ந்து வந்துடும். ஸோ வத்த மிளகாய் எல்லாமே நான் வந்து காம்பை எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த கியூபாக கட் பண்ணியிருக்க வெங்காயம் சேர்த்துட்டோம். அப்புறம் வந்து காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டோம். எனக்கு கொஞ்சம் அதிகமாக காரம் இருந்த மாதிரி இருந்தனால நான் ஒரு 10 கிட்ட தான் சேர்த்துட்டேன். 10 கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்ல மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இதில். அப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை. இது கூட நான் உப்பும் கல் உப்பும் இதுலேயே சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மீனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் நம்ம உப்பு சேர்த்தாலும் நமக்கு வந்து உப்பு அவ்வளோவா அந்த மீனில் இறங்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஏற்கனவே நான் புளி வந்து ஊற வச்சுக்கோங்க சைடில். ஒரு 2 சோலை புளி ஊற வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்களா, நான் வந்து அந்த மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த எல்லாமே நான் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ 1/2 ஸ்பூன் கூட நான் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். ஸோ ஏற்கனவே நான் வந்து அரைக்கும்போதும் சேர்த்துட்டேன், இப்போவும் சேர்த்துட்டேன். அப்புறம் 1 பவுல் நிறைய புளி தண்ணி வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ட்ராபேக் தான், என்னென்னா இந்த மீன் கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். நம்ம கடல் மீனாவது நமக்கு ஈஸியாக கழுவிடலாம். ஸோ இந்த மீனோட ஸ்கின் வந்து எப்பவுமே நல்லா வலிக்கிட்டே போகும். குளத்தில் வளர்ந்ததுனால நமக்கு ஸ்கின்னோடையும் போட முடியாது. இல்லைன்னா நமக்கு வந்து அந்த குளத்தில் உள்ள அந்த மகளிர் வாடை எல்லாம் அடிச்சுட்டு இருக்கும். ஒரு மாதிரி அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டோம்னா அவ்வளோவா ஸ்மெல் இருக்காது. ஸோ இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுருங்க. ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் வந்து மூடியை எடுத்துக்கோங்க. ஸோ எப்போவுமே இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் புளி உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீன் வந்து ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் புளி உப்பு செக் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நார்மலாக வந்து இதை எப்படி வைக்கணும்னா நல்லா அதோட கிரேவி எல்லாம் நல்ல தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வத்துற அளவுக்கு அந்த மீனோடே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வத்த வச்சுருவாங்க என்னோடய பாட்டியெல்லாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் கிரேவி அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டேன். ஸோ நீங்கள் வந்து நல்லா வத்த வச்சுருங்க இந்த கிரேவியெல்லாம். ஸோ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. எப்போவுமே மீனை வந்து கரண்ட் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க சட்டியோடு சேர்த்து.
ஸோ அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிரும். ஸோ பாருங்கள் எனக்கு நல்லாவே கொதிச்சிடுச்சு, எனக்கு நல்லாவே கொஞ்சம் வத்திடுச்சு பாருங்கள் கிரேவி வந்து. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுக்க போகிறேன். ஸோ இது அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நாலே நாலு இன்க்ரீடியன்ட்ஸு தான். ஸோ அதை வச்சே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாம். ஸோ காய்ந்த மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி விதை, வெங்காயம், நல்ல மிளகு, மஞ்சள் தூள், உப்பு, புளி, இவ்வளோதாங்க நார்மல் பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான். இதுக்கு தேங்காய் எதுவுமே அரைக்க வேணாம். ஸோ நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.